ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறந்த டேம் பிளான் 2023. ஸோ அதுக்கான வீடியோ தான் பார்க்க போறோம். சிறந்த பாலிசியை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூணு விஷயம் வந்து ரொம்ப கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐஆர்டியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அருகில் வந்து அலுவலகம், பக்கத்துலேயே வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆஃபீஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா பாலிசி வந்து ஆன்லைனில் நீங்கள் வாங்கிடலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாளைக்கு கிளைம்னு வரும்போது அவங்க ஆன்லைன்லலாம் கிளைம் தர மாட்டாங்க, அப்போ டாக்குமெண்ட்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நம்ம கூட பண்ணிடலாம், வீட்டில் உள்ளவங்க பண்ணுவாங்களா அதை யோசிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து புகார்கள் வந்து அதிகம் இல்லாத ஒரு இடத்துல பாலிசி வாங்கினா தான் நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். இப்போது ஐஆர்டியோட கிளைம் டேட்டாவை வந்து தெளிவாக பார்க்கலாம். இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 24 நிறுவனங்கள் வந்து இருக்குது. ஸோ 24 நிறுவனங்களுடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து மினிமம் ஒரு 3000 பாலிசி கம்மியாக கிளைம் கொடுத்துருக்க மாதிரி, அதே மாதிரி கிளைம் ரேஷியோ வந்து ஒரு 95 கம்மியாக இருக்க அந்த நிறுவனங்களை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 3000 பாலிசி கூட அவங்க கிளைம் கொடுக்கல வருஷத்துக்கு அப்படிங்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனி தான். ஒரு நாளைக்கு ஒரு பெரிய விஷயமாகி பெரிய கிளைம் வரும்போது இவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ புதுசாக இப்போ தானே ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும், இதே மாதிரி இவங்க ரேஷியோ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஏஜென்ட், அதே மாதிரி இடல் வயசு, ஃபியூச்சர் ஜெனரல் இந்த மாதிரி நிறுவனங்களாம் வந்து ரிமூவ் ஆகிடுது. வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலில் வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நோட்டிஃபிகேஷனுக்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மீதி இருக்க நிறுவனங்களுடைய கிளைம் ரேஷியோ. வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், வீடியோ வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஃபுல்லாக நான் போட்டேன்னா வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் மீதி இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ, ஐஇண்டியா ஃபர்ஸ்ட்டு, கோடக் மகேந்திரா இந்த மாதிரி நிறுவனங்களுடைய கிளைம் ரேஷியோ. இப்போ இந்த இதுக்கும் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து அதாவது ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த நிறுவனங்கள்லாம் வந்து ரிமூவ் ஆகுது. அடுத்து இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய மற்ற ரெண்டு நிறுவனம் அப்படி பார்க்கும்போது டாடா எல்ஐசி இந்த நிறுவனம் வருது. இது வந்து கண்டிப்பாக 3000 பாலிசிக்கு மேலே தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து கிளைம் கொடுத்துருக்காங்க. கிளைம் ரேஷியோவும் 95 மேலே தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு ஃபில்டர் வந்து தேவைப்படாது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஓரளவு ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த செலக்ட் பண்ணியிருக்க நிறுவனம் பெஸ்ட்டாக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பார்க்கலாம். அதாவது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ என்னன்னா, அதை கிளைம் கொடுத்து உள்ள பாலிசி, அதே மாதிரி மொத்தம் கிளைமுக்கு பதிவு செய்துள்ள பாலிசி, இவ்வளோதான். இதை ரெண்டையும் போட்டோம்னா நமக்கு வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து ஒரு 99 பாலிசி கொடுத்துருக்காங்க, மொத்தமாக வந்து ஒரு 100 பாலிசி வந்து வருதுன்னு வச்சுக்கோமே. இப்போ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 99 இருக்கும். இப்போ பார்த்தா நமக்கு அப்பா 99% வந்து கிளைம் கொடுத்துருக்காங்க, இந்த நிறுவனம் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ண தோணும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா இவங்க வந்து 99 பாலிசிக்கு வந்து கிளைம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதுன்னு வச்சுங்களேன், சின்ன சின்ன அமௌண்ட்டு. ஆனால் 100 ஒரே ஒரு பாலிசி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா, அந்த பாலிசி வந்து பெரிய அமௌண்ட்னு வச்சுங்களேன், நமக்கு ரேஷியோ நல்லா காமிச்சிருவாங்க, ஆனால் கம்பெனிக்கு ப்ராஃபிட்டாக போயிடும். ஸோ நம்ம பாலிசி வைஸ் பார்க்குறது வந்து தப்பு. அப்போ என்ன பார்க்கணும்னா அமௌண்ட் வைஸ் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அமௌண்ட் அப்போது நம்ம வந்து பாலிசி வைஸ் பார்க்குறது தவறு, அமௌண்ட் வைஸ் பார்த்தா தான் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது முன்னாடி பார்த்து அந்த ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த நிறுவனங்கள் அவங்களுடைய அமௌண்ட் வைஸ் வந்து கிளைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வகையில் மேக்ஸு, பாரதி, அக்ஸா இந்த மாதிரி நிறுவனங்களுடைய அமௌண்ட் வைஸ் வந்து கிளைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்ஐசி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11 நிறுவனங்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம், அதாவது இந்தியா ஃபஸ்ட்டு, ஹெச்டிஎஃப்சி இவங்களுடைய அமௌண்ட் வைஸ் வந்து கிளைம் எவ்வளோன்னு போட்டிருக்கோம் பர்சன்டேஜ். இப்போது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது ஒன்றும் இல்லை, கிளைம் கொடுத்துள்ள தொகை, அதே மாதிரி மொத்தமாக எவ்வளோ கிளைம் தொகையோ அதை ரெண்டு போட்டால் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து 95 கோடி, அதாவது 95 ரூபான்னு வச்சுக்கோம், 95 ரூபா வந்து அவங்க கிளைம் கொடுத்துருவாங்க, மொத்தமாக வந்து அவங்களுக்கு வந்தது வந்து 100, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து நமக்கு, அதாவது 100 ரூபா மொத்தமாக கிளைம் வந்ததுன்னா 95 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்பெனியுடைய ரேஷியோ வந்து 95. ஸோ நல்ல ரேஷியோ காமிச்சிட முடியும். இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, எப்படின்னா கண்டிப்பாக மெச்சூரிட்டி இந்த மாதிரி கிளைம்லாம் அவங்க கொடுத்துடுவாங்க, ஏன்னா அதனால கம்பெனிக்கு பெருசாக நஷ்டம் வந்துடாது. ஆனால் டெத்து கிளைமை மட்டும் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், கம்பெனிக்கு ப்ராஃபிட் ஆகும். ஸோ அவங்க எந்த மாதிரி வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது கிளைம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஜஸ்ட் அமௌண்ட்டை வைஸ் பார்த்தாலும் நமக்கு குழப்பம் தான் வரும். அப்போது நீ ஏன்ப்பா அவங்க குழப்பறதோட நீ ஏன்ப்பா என்னை ரொம்ப குழப்புற அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நல்லா தெரியுது. ஸோ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு மட்டும் பாலிசி செல் பண்ணவே கூடாது, ஏன்னா அதில் தான் நிறையா ட்விஸ்ட் இருக்குது. அது பாலிசி வைஸ் பார்த்தாலும் சரி, அமௌண்ட் வைஸ் பார்த்தாலும் சரி, தவறான டீட்டெயில் தான் நம்ம கொடுக்கும். ஸோ அப்போ உண்மையால் நம்ம பார்க்க வேண்டிய டீட்டெயில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த டீட்டெயில் தாங்க பார்க்கணும், அதாவது டெத்து கிளைம் ரிஜெக்ஷன். அதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மெச்சூரிட்டி தருவாங்க, இல்லை சர்வைவல் அதாவது போனஸ் அந்த மாதிரி தராங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா, பாலிசி எடுத்தவர் இறந்துட்டார்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து அவங்க சொன்ன அந்த சம்மர்ஷூட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தொகை வந்து ஃபேமிலிக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கறதுல வந்து எந்த கம்பெனி வந்து கம்மியாக கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது டெத்து கிளைமை வந்து கம்மியாக எவ்வளோ எந்த கம்பெனி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம மாதிரி செலக்ட் பண்ண அந்த 11 நிறுவனங்களுடைய டெத்து கிளைம் ரிஜெக்ஷன் பாலிசி வைஸு, இது வந்து பாலிசி வைஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வைஸ். ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்ஐசி வந்து இப்போ 3வது இடத்துல இருக்குது. முன்னாடி வந்து அமௌண்ட் வைஸ்லாம் பார்க்கும்போது 5வது இடத்துலேருந்து இப்போ டெத்து அந்த இஜெக்ஷனில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3வது இடத்துக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா. அடுத்து மீதி இருக்கக்கூடிய ரெண்டு நிறுவனங்கள் அவங்களுடைய டெத் கிளைம் ரிஜெக்ஷன், அதே மாதிரி அமௌண்ட் வைஸ் என்னென்னு போட்டிருக்கோம். சரிப்பா நீ வந்து இந்த வருஷத்துக்கு ரேஷியோ சொல்லிட்ட, போன வருஷம் இந்த 100 ரூபா மோசமாக இருந்தால் நமக்கு எப்படி தெரியும், நீங்கள் கேட்குறது நல்லா தெரியுது. அதுக்காக தான் 2022 டெத் கிளைம் ரேஷியோ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அதாவது ஐஆர்டி டீட்டெயில் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து பார்த்துக்கலாம். 2022 மட்டும் கிடையாதுங்க, ரெண்டாயிரத்தி 2021 அதுக்கான ரேஷியோவும் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து டெத் கிளைம் வந்து கம்மியாக தான் ஒரு நிறுவனம் கொடுத்துருக்குனா அந்த நிறுவனத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது எல்ஐசி வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எல்ஐசி வந்து செலக்ட் பண்ணலாம். அதுக்காக வந்து எல்ஐசி தான் நான் போடணும்லாம் நான் சொல்ல வரல. ரேஷியோ வச்சு பார்க்கும்போது டெத் கிளைம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த அந்த டெத்து கிளைம் ரேஷியோ வச்சு பார்க்கும்போது என்னென்ன நிறுவனங்களாக வந்துச்சோ அவங்களுடைய ப்ரீமியம் வந்து 30 வருஷம் உள்ள ஒரு நபர் பாலிசி எடுத்தார்னா எவ்வளோ ப்ரீமியம் வரும்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து எக்ஸைட் லைஃப் வந்து நம்ம கொடுக்கல, ஏன்னா அது வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி வந்து வாங்கிட்டாங்க. அப்படிங்கும்போது ஹெச்டிஎஃப்சி என்ன பாலிசி அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதை விட்டுட்டு மீதி உள்ள நிறுவனங்களில் ஒரு 10 நிறுவனங்களுக்கு மட்டும், அதாவது டாப் 10 அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிறுவனங்களுடைய பாலிசி
அதாவது எவ்வளோ ப்ரீமியம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாமே ஆன்லைனில் எடுத்த ஒரு ப்ரீமியம் டீட்டெயில் தான். நீங்கள் ஒருவேளை ஆஃப்லைனில் எடுத்துறீங்கன்னா ப்ரீமியம் வந்து மாறலாம். அடுத்து எங்கே அதிகமாக புகார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர்டு ரிப்போர்ட் பற்றி, சர்வைவல் கிளைம், பாலிசி சர்வீசிங். பாலிசி சர்வீசிங் வரும்போது நல்ல ஒரு ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த நிறுவனம் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதை செலக்ட் பண்ணணும். சர்வைவல் அப்படிங்கும்போது நம்ம பாலிசியோட டாக்குமெண்ட்டை சரியாக பார்த்துட்டு நம்ம என்ன சொல்கிறது பாலிசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து அன்ஃபேர் பிஸ்னஸ், அதாவது ஒரு தவறான தப்பான தகவலை சொல்லி அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் அன்ஃபேர் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அன்ஃபேர் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்ஐசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 0.02 தான் இருக்குது. டோட்டலாக ப்ரைவேட்டில் எல்லாம்னு பார்க்கும்போது 0.3 இருக்குது. ஆனால் எல்ஐசி வந்து 0.02 தான் இருக்குது. போன வருஷமும் அதே ரேஷியோ தான், இந்த வருஷமும் அதே ரேஷியோ தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை கமெண்ட்ல தெரியப்படுது. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.